அவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உண்மையிலேயே மாணவர்கள் ரொம்ப அசத்துறீங்க. போன பிரிமியம் வீடியோவில் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இவர் என்னவாக இருக்கிறார், இவருடைய சுபத்துவ அமைப்புகள், முதல் நிலை சுபத்துவம் என்ன, ரெண்டாவது நிலை சுபத்துவம் என்ன. பெரும்பாலான ஒரு 50-60% மேலே பெரும்பாலானவர்கள் கரெக்டான சரியான பதில் கொடுத்துருந்தீங்க. அதே போலவே பொது வீடியோ நேயர்களும் சரியான பதிலை கொடுத்துருந்தீங்க. இப்போது சென்ற வாரம் கேள்வி கேட்ட அந்த ஜாதகர் என்னவாக இருக்கிறார் என்பதற்கான வீடியோ வந்து இது படம் வந்துவிட்டது. இவர் முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய், இரண்டாம் நிலை சுபத்துவம் சனி என்பதன் அடிப்படையில் முடநீக்கியல் எலும்பு மருத்துவராக, ஆர்த்தோ மருத்துவராக இருக்கிறார். உண்மையிலேயே நிறைய பேர் பல் மருத்துவர்னு கொடுத்துருந்தீங்க, அதுவும் கரெக்டு தான். அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரத்தின் முடநீக்கியல் நிபுணர். முடநீக்கியல் எலும்பு மருத்துவம், எலும்பு மாற்று சிகிச்சை இது போன்ற அமைப்புகளை செய்யக்கூடிய மருத்துவர். இவருடைய மனைவி தான் வந்து எங்கிட்ட பலன் கேட்டாங்க. இந்த மாதிரி நான் எடுத்த உடனே சொல்லிவிட்ட சில விஷயங்களை தான் வந்து உங்களுக்கு போடுறேன்னு தெரியும். நான் எடுத்த உடனே அவங்க மனைவிட்ட கேட்டேன், என்னம்மா டாக்டராக இருக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா, டாக்டராக இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட ஆர்த்தோ டாக்டராக இருக்கிறாங்களா? ஆமாங்கய்யா, இந்த சிட்டியில் இவர் தான் பெரிய எலும்பு மருத்துவர் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒரு பெருமிதம் வரும் இல்லையா? ஆனால் அதை விட பெரிய பெருமிதம், பிரிமியம் வீடியோ மாணவர்கள் இதை எனக்கு டக்கு டக்குன்னு சொல்லும்போது எனக்கு எங்கேயோ அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி தான் இருக்குது. பொது வீடியோவில் கூட அழகாக எலும்பு மருத்துவர்னு போட்டுருக்காங்க, ரெண்டு மூணு பேர் எலும்பு மருத்துவர், எலும்பு சார்ந்த மருத்துவர். நிறைய பேர் பல் மருத்துவர் என்ற அளவுக்கே வந்திருக்கிறீங்க, அதுவும் பரவாயில்லை. சனியின் என்னுடைய கண்ணூறு காரகத்துவம் தான். ஆனால் அதிக சுபத்துவமாக ஒரு சூட்சும வலுவோடு செவ்வாயும், அதனை எடுத்த நிலையில் அதிக சுபத்துவமாக சனியும் இருக்கும்போது, சனியின் குறைந்த அளவு சுபத்துவம் என்கின்ற நிலையில் தான் ஒருவர் பல் மருத்துவராக வருகிறார். அப்போ அந்த சுபத்துவ அமைப்புகளை, அடுக்குகளைத்தான் இந்த பல் மருத்துவர்னு சொன்னவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கலை. ஆனால் எக்ஸலண்ட்டாக எலும்பு மருத்துவர்னு ஒரு 20-30% சொல்லியிருக்கிறீங்க பாருங்கள். மற்ற மாணவர்களுக்கு நான் உண்மையிலேயே கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கிறேன், என்னால் இந்த பொது வீடியோக்களும் போட முடியல, இந்த பிரீமியம் வீடியோக்களும் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நேரத்தின் காரணமாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை. அனுப்புகின்ற அத்தனை கமெண்ட்டையும் பார்க்குறேன், அதில் வந்து எனக்கு தேவையான அந்த எலும்பு மருத்துவர்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்ற அமைப்புகள் எல்லாமே மனசில் பதிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த அளவிற்கு சரியாக பதில் சொல்லுவீங்க அப்படின்றத நான் நினைக்கவே இல்லை. ஆகவே எலும்பு மருத்துவர் என்று பொது வீடியோவிலும் பிரீமியம் வீடியோவிலும் சொன்னவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே பாராட்டுறேன். உங்களுடைய இது வந்து எக்ஸலண்ட், உங்களுடைய கணிப்புத்திறன் அபாரம். நீங்களெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய ஜோதிட நிபுணர்களாக வருவீர்கள் என்பது உண்மை. பல் மருத்துவர் என்று சொன்னவர்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சனியின் காரகத்துவம் என்கின்ற ஒரு நிலையில் கொஞ்சம் அருகில் வந்தீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இப்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் நடக்கும், சன் டிவியாக இருக்கட்டும், சன்லைஃப் டிவியாக இருக்கட்டும், அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பில் பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரத்தை பற்றி இப்போ தான் ஆயிலை நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன். போன வருஷம் 2023 நான் பார்த்த பெரும்பான்மையான ஜாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்தவங்க. ஒரு நிலையில் இதை அடிக்கடி சொல்கிறேன், அதாவது அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அஷ்டமச்சனி எப்போது பாதிப்புகளை தரும் என்பதை மிக துல்லியமாக முதல்ல வேறு மாதிரி சொல்லி, அப்போ அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் கடும் பாதிப்புகளை தரும் என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதே மாதிரி தசாநாதன் கடுமையான பாபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுதும், ஒரு தசா நல்லா இல்லாத அமைப்புகள் இருக்கும்போதும் அந்த அஷ்டமச்சனி வரும்பொழுது கடுமையான கொடுமைகளை தந்து விடுகிறது. முதலில் கடுமையான அமைப்பில் தந்தை மரணம், தந்தை மரணத்தால் தாய்க்கு மனநிலை பாதிப்பு, தந்தையின் மரணத்தால் வருமானம் முழுக்க முழுக்க நின்றிருந்த நிலையில் விபத்திற்கு அப்புறம் உடனே வேலை போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு வருஷமாக வேலை இல்லை.
இந்த அடி மேலே இடி, இடி மேலே இடின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு சில விஷயங்கள் ஒரு படம் பார்த்தா ஒரு ஞாபகம் இருக்கும். ஒருவர் ஒரு ஒரு ஆள் மரத்து கிளையில் தொங்கிக்கிட்டு இருப்பார். அந்த மரத்து கிளையில் தொங்கிக்கிட்டு இருந்தால் கீழே நதி, அந்த நதியில் அவன் எப்போ விழுவான்னு முதல்ல அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு இருக்கும். மரத்து கிளையிலேயே ஒரு பாம்பு அப்படி வச்சு கொத்த வரும். கீழே கரையில் நின்று ஒரு வேடம் அம்பு ஏறதுக்கு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்கின்றதற்கு இணங்க ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து துக்க நிகழ்வுகள் பெருமையான நிலைமை. பாருங்கள், அப்பா இறந்தவர் இருக்கிறாரு, வேலையும் போயிடுச்சு, ஆக்சிடென்ட்டும் உடனே ஆயிடுச்சு, அம்மாவுக்கும் மனநல பாதிப்பு. ஒரு மனிதர் எப்படித்தான் தாங்குவார் என்கின்ற அமைப்பு தான். சரி, இதற்கிடையே இதெல்லாத்தையும் சமாளித்தார். எல்லாத்தையும் சமாளித்தவருக்கு வேலை போய்விட்ட ஒரு காரணத்தினால் காதலில் தோல்வி வந்துருச்சு. 7 வருடமாக காதலித்த ஒரு பெண், 7 வருடமாக காதலித்த ஒரு பெண் வேலையும் போயிடுச்சு, குடும்ப சூழ்நிலையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விபத்தாகி ஆக்சிடெண்ட்டில் இப்படி இப்படி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காதலித்த பெண்ணும் அப்படியே கைவிட்டு விட்டு போய்விட்டார். இதுதான் இப்போ நான் சொன்ன முதல்ல வாயி பாம்பு குத்துறது வேட நம்புகிறதுன்னு சொல்லிட்டு அடிமேல் அடி என்பதை ஒரு அமைப்பில் இந்த இளைஞர் இவ்வளவையும் தாங்கி கொண்டு இன்னும் ஒரு நிலையில் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த நிலைமையில், பொதுவாகவே நான் பூச நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி கன்சல்டேஷனால தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் அப்படியே அழுவாங்க என்கிட்ட, ஐயா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பேசுகிறீங்களே, என் பூச நட்சத்திரத்தை பாருங்கள், அப்பா இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாறிடுச்சு, அப்பா இறந்தால் தாங்கலாம், அம்மாவுக்கு இன்னும் மண்ணில் பாதிக்கப்பட்ட அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆக்சிடென்ட்டு 3 மாதம் ஹாஸ்பிட்டலே பெட்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல். இடையில் ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்த காதலி அப்படியே கைவிட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. அஷ்டம சென்னையில் ஒரு மன அழுத்தம் வரும்னு சொன்னீங்களே, ஆக்சிடெண்ட் ஆனதை விட அப்பா இறந்ததை விட மனம் அம்மா பாதிக்கப்பட்டதை விட காதலி போனது மிகப்பெரிய ஒரு பெரிய பாதிப்பு. ஆமாம், இளைய பருவத்தினர் அப்படித்தான் இருக்கும், பூச நட்சத்திரம்னாலே அப்படித்தான், பூச நட்சத்திரம்னாலே அப்படித்தான். ஆக இத்தனை அமைப்புகளையும் அப்படியே ஒரு சேர தாங்கி கொண்டிருக்கின்ற எனக்கு என்னதாங்கையா நடக்கும்? இப்போ இந்த வீடியோட கேள்வி, திரையில் ஜாதகம் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, 11 ஜூலை 1982 6:10 AM ஜாதகம் வந்துருச்சு. மிதன லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் ராகு, 4ல செவ்வாய் சனி, 5ல குரு, 7ல கேது, 9ல சந்திரன், 12ல சுக்கிரன். பிறக்கும்போது ராகு திசையில் 3 வருஷம் 8 மாதம் 3 நாட்கள். இப்போதைய இவருக்கு தசை வந்து புதன் திசையில், புதந்தசையில் சுயபக்தி முடிஞ்சு புதந்தசையில் கேது பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவருடைய ஜாதகத்தில் கேள்வி, சிம்பிள் கேள்வி, உடனே சொல்லிடுவீங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறுகுறு, எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலான்னு தான். அம்மாவின் நிலை என்ன? ஏன் அம்மாவின் நிலை என்ன? விளக்கம் சொல்லணும், சும்மாலாம் சொல்லக்கூடாது. முழு வீடியோவையும் முழு ஜாதகத்தையும் கட்டத்தையும் போட்டுட்டேன், இப்போ என்ன தசை நடக்குது என்றது அப்படின்றதெல்லாம் போட்டுட்டேன். அம்மாவின் நிலை என்ன, விளக்கம் ஏன் என்கின்ற அமைப்பை இன்றைய இதில் வந்து பிரிமியம் வீடியோ நேயர்கள் பொது வீடியோ நேயர்களும் சொல்வதற்கும் ஈஸியான ஒரு கேள்வியாக தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன்.